ஒரு போன் தான் அட்டெண்ட் பண்ணி பேசணும். பல பேர் போன் பண்றாங்க எல்லா வீட்டுல. தொடர் மின்வெட்ட கண்டிச்சு ஆவடி மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்துல ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. புகார் தெரிவிக்க பொதுமக்கள் அழைப்பு விடுத்தா உயரதிகாரிகள் புகாரை ஏற்கறதில்ல, அழைப்பையும் எடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க. கோடை காலத்துல இரவு நேரத்துல தொடர் மின்வெட்டால தூங்க முடியாம குழந்தைகள் பெரியவங்க கஷ்டப்பட்டுட்டு வரதா சொல்லப்படுது. ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில சமீப காலமாவே இரவு நேரத்துல அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டு வரதா சொல்லப்படுது. இதனால அந்த பகுதி மக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மின்வெட்டு ஏற்பட்டு வந்ததை தொடர்ந்துதான் இப்போ பொதுமக்கள் தொடர்ச்சியா உயர் அதிகாரிகளுக்கு புகார தெரிவிச்சிருந்திருக்காங்களாம். தொலைபேசி மூலமா உதவி பொறியாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் பட்சத்துல அவங்க அழைப்ப ஏற்கிறது இல்ல. அப்படியே அழைப்ப ஏற்றாலும் கொடுக்கக்கூடிய புகார் மேல அவங்க நடவடிக்கைகளை எடுக்கிறது இல்ல அப்படின்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்திருக்காங்க. இதுவரைக்கும் பொறுத்தது போதும் அப்படின்னு பொங்கி எழுந்த பொதுமக்கள் ஆவடி மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருந்திருக்காங்க. இதனால அங்க பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு. இந்த தொடர் மின்வெட்டால, அதுவும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால, பொதுமக்கள் கோடை காலத்துல இரவு நேரத்துல தூங்க முடியாம கடும் அவதிக்குள்ளாகிட்டு வந்திருக்காங்க. அரசு இது தொடர்பா உரிய நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க.